ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து போடணும்னு நினைக்கிறீங்களோ போடுங்க, ஆனால் கர்த்தர் சொல்கிறது தான் இங்கே நடக்கும். அவர் சொல்லிட்டாரு அதுக்கு பலன் இல்லைன்னு. அப்போ நிச்சயமாக அந்த மாதிரி உதவி செய்கிற அந்த மாதிரி தர்மத்துக்கு கடவுள் இடத்துல எந்த பலனும் இல்லை, பலனை எதிர்பார்க்காதீர்கள். அடுத்து 3-4 ஆகிய வசனங்களை வாசிப்போம். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இந்த வசனங்கள்ல என்ன சொல்லுது? தர்மம் செய்யும்போது எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஃபோட்டோ எடுக்காத, வீடியோ எடுக்காத, 10 பேரையோ 100 பேரையோ கூட்டி அவங்களுக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு சொல்லி அந்த ஒரு தர்மத்தை செய்யாத. நீ செய்யும்போது எப்படி செய்யணும்? ரகசியமாய் செய்யணும். எப்படி? வலது கையில் தான் நீ கொடுக்குற. அந்த வலது கை கொடுக்கறது இடது கைக்கு கூட தெரியாத படிக்கு அப்படி உன்னுடைய தர்மம் இருக்கணும். நீ செய்கிற தர்மம் உனக்கும் பிதாவுக்கும் மட்டுமே தெரியணும். உனக்கும் பிதாவுக்குமான ஒரே காரியம் அது. அப்படி அந்த செய்கிற தர்மத்திற்கு தான் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு பலன் உண்டு. நம்மை அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் நமக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கத்திலே பலன் அளிக்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். நம்ம அந்தரங்கத்தில் செய்கிற அந்த தர்மத்துக்கு வெளியரங்கமாய் அவர் பலன் அளிக்கிறார். நீ ரகசியமாக செய், நான் உனக்கு பப்ளிசிட்டி, நான் உனக்கு பப்ளிசிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அது எப்படிங்க நாங்கள் ரகசியமாக தர்மம் செய்கிறது மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக தெரியும். நிறைய பேர் இது மாதிரி ரகசியமாக தர்மம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெளியரங்கமாக பலனும் கிடச்சிருக்கு. இதுக்கு நம்ம உதாரணம் வெளியில் எங்கேயும் தேட வேணாம், நம்ம பைபிளில் இயேசு கிறிஸ்துவை வச்சே பார்ப்போமா. இயேசு கிறிஸ்துவே அதுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கிறார். அவர் போகிற இடத்துல எல்லாம் என்ன செய்கிறாரு? நிறைய நோயாளிகளை வந்து சுகப்படுத்துகிறாரு. பலர் இடத்துல என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி நீ சுகத்தை பெற்றுக்கொண்டேன்ட்டு யாருக்கிட்டே போய் சொல்லாத, இது ரகசியமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அது ரகசியமாக இருந்ததா? இல்லை. ஆனால் அது வந்து என்ன ஆச்சு? நிறைய பேருக்கு போய் பரவ ஆரம்பிச்சுது. அவர் எவ்வளோ அதிகமாக வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு தடுத்தாரோ அவ்வளோ அதிகமாக அவருடைய புகழ் அதிகமாக பரவச்சு. அவர் ஒருவருக்கு அதை சொல்ல வேண்டாம் என்று சொல்லியும் அந்த செய்தி அதிகமாய் பரவியது. ஒரு மனுஷன், அதாவது கொன்னை வாயுடைய ஒரு மனுஷன், அவனுக்கு வந்து காது செவிடு. கொன்னை வாயினா கோனை வாயாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மனுஷனை இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவனை சுகப்படுத்தும்படி அவன் தலை கை வச்சு ஜபிக்கும்படி இயேசுக்கு சொல்கிறாங்க. இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த ஜனக்கூட்டத்திலேருந்து அவனை தனியாக அந்த ஊருக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவனுக்கு காதலையும் வாயிலையும் கையை வச்சு அவனுக்கு ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சு எப்பத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே காது செவி வந்து திறக்கப்படுது. அவனுடைய வாயும் வந்து நல்லா ஆயிடுது. செவ்வையாய் பேசினான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது அவனுடைய காது என்னாச்சு? நல்லா கேட்குது, வாயும் நல்லா பேசுகிறான். இப்போது கத்தர் அவனிடத்துல என்ன சொல்கிறாரு? யாருமே இல்லை இல்லையா, அவர் வந்து எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார்? ஊருக்கு வெளியே தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீ இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் போய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் எவ்வளோ அதிகமாக அங்கே கட்டளை இட்டாரோ சொல்லாதன்னு அந்த அளவுக்கு அதிகமாக அவருடைய புகழ் பரவிற்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போது அவர் ரகசியமாக செஞ்சது ரகசியமாக முடிஞ்சிருச்சா? இல்லை. இது வந்து ஊரெல்லாம் பரவச்சு. ஏன்னா அந்த இடத்துல அவனுக்கு அவன் வாய் சரியாகணும், அவனுடைய காது கேட்கப்படணும் அப்படின்ற ஒரு தேவை வந்து அவன் வந்து வாஞ்சிக்கிறான். ரொம்ப தேவையாக இருந்தது. அந்த தேவை சரியான நேரத்தில் அவனுக்கு சந்திக்கப்பட்டதுனால அவன் ஒரு நன்மையை பெற்றுக்கிறான். அந்த நன்மையை வந்து அவனால் சொல்லாமல் இருக்க முடியல. அதனால் ஊரெல்லாம் போய் சொல்கிறான். அவர் சொல்லாதன்னு சொல்லியும் அந்த நன்மையை என்ன பண்ணுறான்? ஊருக்கெல்லாம் போய் சொல்கிறான். இதனால் இயேசுவோட புகழ் வந்து ஊரெல்லாம் பரவுது. அந்த காலத்தில் என்ன இல்லை? நியூஸ் பேப்பர் இல்லை, மீடியா இல்லை, சோஷியல் மீடியா இல்லை, எதுவும் இல்லை. ஆனாலும் அவர் எவ்வளோ அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாரோ அவ்வளோ அதிகமாக அவருடைய புகழ் பரவச்சு. இப்போ நம்ம செய்கிற தர்மம் ஒருத்தருக்கு உண்மையாகவே தேவைப்பட்டால், அவர்களுடைய கஷ்டமான நேரத்தில் உதவி கிடைத்ததானால் அதை அவங்களால வெளியே சொல்லாமல் இருக்கவே முடியாது. நிச்சயமாக அவங்க என்ன சொல்லுவாங்க? போய் மற்றவங்கக்கிட்ட அவங்க பெற்றுக்கொண்ட உதவியை மற்றவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளையும் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி உங்கள் புகழ் பரவும். நீங்கள் செய்கிற தர்மத்தை ரகசியமாய் செய்யுங்கள். கர்த்தர் அதை பார்த்து உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உங்கள்கிட்டருந்து தர்மத்தை பெற்றுக்கொண்டாங்கள்ல, உதவியை பெற்றுக்கொண்டாங்கள்ல, அவங்க தான் போய் உங்கள் புகழை பரப்பணுமே கண்டி, நீங்களே போய் மற்றவங்கக்கிட்ட நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. இதுதான்
நீங்கள் சொல்ல வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் புகழ் பரவும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். என்ன தேட வேணாம்னு சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு புகழை தேடாதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அடுத்து வாசிப்போம் மத்தேயு 6:5. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம்னு யாரை சொல்கிறாரு? மறுபடியும் பரிசேயர்களையும் வேதபாரகர்களையும் தான் அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மனுஷர் காண வேண்டும் என்று வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, இவங்க வந்து வெறும் உதடுகளினால் மட்டும்தான் அவங்க வந்து கர்த்தரிடத்தில் சேர்றாங்களா, அவங்களுடைய இருதயத்தினால் கர்த்தரை சேருவதில்லை அப்படின்னு ஏசாயா 29:13 என்ன சொல்லுது? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அவர்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு தூரமாக இருக்கிறதாம். அவங்க முழு இதயத்தோடவே கர்த்தரை தேடலை, வெறும் மனுஷன் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வாயை மட்டும் வீம்புக்குனா அந்த ஜெபம் பண்ணுற மாதிரி மக்கள் முன்னாடி, இவங்க ரொம்ப பரிசுத்தமான போல இருக்குது, இவங்க எவ்வளோ பெரிய ஆள், ஜெபம்லாம் பண்ணுறாங்க வழியிலலாம், நம்ம அப்படி இல்லை அந்த மாதிரி நினைக்கணும். ஒரு பெருமையை தேடுகிறார்கள். இந்த இடத்துல மனுஷன் என்ன தேடுறான்? ஒரு பெருமையை தேடுறான். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, தேவனுடைய கற்பனை என்ன சொல்லுதுன்றதை விட்டுட்டு மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையை எடுத்துக்கொண்டு இவர்கள் வந்து அங்கங்கே நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தேவனுக்கு பிரியமா இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும் தெருக்களிலும் சந்தை வழிகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ஏன் அவங்க விரும்புகிறாங்க? அவங்களுக்கு ஒரு பெருமை வேணும்னு விரும்புகிறாங்க. அதனால் இந்த மாதிரி கூட்டத்தில் நின்று ஜெபம் பண்ணுறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணுவதை மனுஷர்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் தேவன் காண வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. அவர்களுடைய இருதயம் தேவனை தேடவில்லை, தேவனை கனப்படுத்தவில்லை. தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள். உதடுகள் மட்டும் ஏன் தேவனை கனப்படுத்துகிறது? மனுஷர் காண வேண்டும் என்று இல்லையா? ஏன் இவர்கள் ஜெபம் பண்ணுவதை மனுஷர் காண வேண்டும்? ஏனென்றால் இவங்க வந்து பெருமையை தேடுறாங்க, அதனால் மனுஷன் பார்க்கணும்னு ஜெபிக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க பார்க்குறவங்களாம்? ஆஹா, எவ்வளோ பரிசுத்தவான்பா இவங்க, எவ்வளோ பெரிய மனுஷன், தேவ மனுஷன், இவர் எப்படிப்பட்ட மனுஷன், அப்படி இப்படின்னு பல விதமாக மனுஷங்க பேசுவாங்க. இன்றைக்கும் இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் நம்ம ஊரில் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா? மற்றவர்கள் பார்க்கணும், மற்றவங்க நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சி வீண் பெருமையை எதிர்பார்த்து வழிகளிலும் தெருக்களிலும் சந்திகளிலும் நின்று ஓன்னு கத்தி கத்தி ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் வாசிப்போம் 6:00. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு, ஜன்னலை சாத்திட்டு, யாருக்கும் தெரிய தேவையில்ல, நான் ஜெபம் பண்ண போகிறேன்ட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போக தேவை, நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு கதவை சாத்து, ஜன்னலை சாத்து, வீட்டுக்குள்ளே போ. உனக்கும் பிதாவுக்குமான ஒரு உரையாடல், ஜெபம் பண்ணு. உன்னுடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் கனெக்ட் ஆகிற இடம் அது, ஜெபம் பண்ணு இடம். இருதயம் தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும், அதுதான் உண்மையான ஜெபம். எது மக்கள் பார்க்கும்படியான ஜெபம் அல்ல, ரகசியமாய் தேவனுக்கும் நமக்கும் உரிய அந்த கனெக்ஷன், அதுதான் ஜெபம். ஜெபம் பண்ண போறேன்னு கூச்சலிட்டு மற்றவங்களுக்கு தெரிவிக்காமல் உங்கள் ஜெபம் பிதாவை நோக்கி மட்டும் இருக்கட்டும். நீங்கள் அப்படி அந்தரங்கத்தில் பண்ணுகிற ஜெபத்திற்கு, பிதாவை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு அவரே உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். யாரை நோக்கி மட்டும் ஜெபம் பண்ணணும்? பிதாவை நோக்கி மட்டும். நானும் எங்கள் அப்பாவும், நானும் என் தகப்பனும், நானும் என் தேவனும், இப்படி தான் நம்மளுடைய உறவு இருக்கணுமே கந்தி. மக்கள் பார்க்கணும் இல்லை, நானும் என் தேவனும், என் இருதயம் என் தேவனுடைய இருதயம் இந்த இடத்துல ஒன்றாக இணைக்கப்படணும். அப்போது
தனிமையில் நான் ஜெபம் பண்ணணும், தனிமையில் யாருக்கும் கேட்காதபடிக்கு என் தேவனோடு நான் பேச வேண்டும். அந்த அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு கர்த்தரிடத்தில் பலன் உண்டு. அவர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நீ ரகசியமாய் செய்கிற ஜெபத்திற்கு அவர் வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். மனிதர்கள் காண வேண்டும் என்று, மற்றவர்கள் பெருமையாய் பேச வேண்டும், மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று கூட்டத்தின் மத்தியிலும் தெருக்களிலும் நின்று ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலன் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னதுதான், எப்பவும் நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்றீங்களோ அந்த பலனை நீங்க அடைஞ்சிட்டீங்க. மக்கள் பார்க்கணும், பெருமையா பேசணும்னு நினைக்கிறீங்க. மக்கள் பார்த்துட்டாங்க, அவங்க உங்களுக்கு பெருமையா பேசிட்டாங்க. இந்த பலனை எதிர்பார்த்துதான் நீங்க ஜெபம் பண்றீங்க. அந்த பலன் உங்களுக்கு கிடைத்து விட்டது. என்னிடத்திலிருந்து உங்களுக்கு எந்த பலனும் இல்லை என்று கர்த்தர் திட்டவட்டமா இங்க சொல்லுகிறார்.